தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 6 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முரளி கணேஷ், 12 சென்டிமீட்டர் 6 மணி நேரத்தில் என்றால் அதீத மழையாக அங்கு பெய்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் அந்த பகுதிகளில் என்னவாக இருக்கு? நிச்சயமாக காயத்ரி, தூத்துக்குடி மாவட்டத்திலே சாத்தான்குளத்துல தான் அதிக அளவு வந்து மழையானது பெய்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக சாத்தான்குளம் மட்டுமல்லாது சாத்தான்குளத்தினுடைய சுற்றுவட்டார பகுதிகள், சாத்தான்குளத்தினுடைய பிரதான சாலைகள் முழுவதும் வந்து குளம் போல் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. பல இடங்கள்ல வந்து வெள்ள நீர் வந்து ஆங்காங்கே வழிந்த வண்ணமும் இருக்கிறது. இந்த பகுதியில நம்ம குறிப்பா சொல்லணும்னு சொன்னோம்னா, முதலூர் ரோடு, இட்டமொழி ரோடு, சாத்தான்குளம் பஜார், இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேல வந்து மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த பகுதிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து ஊர்ந்த நிலையிலேயே செல்லப்படுகிறது. இந்த மழை வந்து கோவில்களுக்குள்ளேயும், இந்த மழைநீரானது கோவில்கள் மற்றும் தேவாலயங்களுக்குள்ளேயும் இந்த மழைநீரானது பூந்திருக்கிறது காயத்ரி. இந்த குறிப்பா அந்த பகுதியில மழைநீரானது வீடுகளுக்குள்ள, அதாவது முஸ்லிம் திருன்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான வீடுகளுக்குள்ள இந்த மழைநீரானது சென்றிருக்கிறது. இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியில அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் அந்த பகுதியில தண்ணீர் வரத்து என்பது குறைந்தபாடு இல்லை. சுற்று வட்டார பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் அனைவதும் சாத்தான்குளம் பஜார், இந்த இட்டமொழி ரோடு, இந்த பகுதிகள் முழுவதும் குளமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்சமயம் வந்து இந்த பகுதி, அதாவது தாமிரபரணி ஆற்றுல வந்து வெள்ள அதிக அளவுல தண்ணீர் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுனால மக்கள் வந்து தாமிரபரணி ஆற்றுல குளிக்கிறதுக்கோ கரை பகுதிக்கோ செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி மீது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. மாவட்டத்துல வந்து திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த பகுதிகளில் மழை பெய்தாலும் சாத்தான்குளம் பகுதிகள் தான் மிக அதிகமாக கனமழையானது தொடர்ந்து பெய்தவாறு இருக்கிறது காயத்ரி. தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளத்தில் 6 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற பகுதிகளில் மழையினுடைய பாதிப்பு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.